வணக்கம். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்போவது இந்த வெயிலினால் ஏற்படக்கூடிய உடலில் ஏற்படக்கூடிய அரிப்பு, தடிப்பு, நமைச்சல், சிறு சிறு கொப்புளங்கள், அலர்ஜி, இவைகளையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான எளிய தமிழ் மருத்துவத்தை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இதற்கு தேவையானது வெள்ளருகு, வெள்ளருகு பொடி, நிலவேம்பு பொடி, சிவனார் வேம்பு பொடி, ஆகாசகரடன் கிழங்கு பொடி, இவைகள்தான். இவைகளை வகைக்கு 50 கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இத்துடன் வெண்மிளகு 25 கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இவைகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். வெள்ளருகு, நிலவேம்பு, சிவனார் வெம்பு, ஆகாசகருடன் கிழங்கு, வெண்மிளகு, இவைகளை வந்து கிடைக்காதவங்க பொடியாக வாங்கி பயன்படுத்தலாம், நேரடியாக கிடைக்கிறவங்க நேரடியாகவே பயன்படுத்தலாம். இவைகளை ஒன்றுடன் ஒன்று இணைத்து வேம்பு பொடி, சிவனார் வேம்பு பொடி, ஆகாசகரடன் கிழங்கு பொடி, இவைகளை வகைக்கு 50 கிராமும், வெண்மிளகு 25 கிராமும், இந்த பொடிகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து காலையிலையும் இரவிலையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அந்த சூரணத்தை ஒரு 200 மில்லி தண்ணியில் போட்டு காய்ச்சணும். சிறிதியாக காய்ச்சி கொண்டு வந்து அது வந்து ஒரு 50 மில்லியாக வரும் வரை காய்ச்சி அந்த நீரை வடிகட்டி நாம் வெறும் வயிற்றில் தினசரி காலையிலையும் மாலையிலையும் ஆகாரத்திற்கு முன்பு சாப்பிட்டுக்கிட்டு வரும்பொழுது இந்த வெயிலினால் ஏற்படக்கூடிய உடலில் அரிப்பு, தடிப்பு, சிறு சிறு கொப்பளம், அலர்ஜி இவைகள்லாம் நீங்கும். எனவே இந்த எளிய தமிழ் மருத்துவ முறையை பிரச்சனை உள்ளவர்கள் பயன்படுத்தி பலனடையுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன்.